பாளையங்கோட்டை ரகுமத் நகர் ஆதித்யா வித்யா நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் அட்வகேட் ஜெயபாலன் அவர்கள் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினர் நல்லாசிரியர் டாக்டர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார். விழாவில் 40 வருடம் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குசைல பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. ஆசிரியர்களும் நடுவராக திரு கணபதி சுப்பிரமணியம் நடத்திய பட்டிமன்றம் நடைபெற்றது. அனைத்து நிகழ்ச்சிகளும் சமூக இடைவெளியுடன் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் திருமதி மெர்சி விமலா, ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று ஆசிரியர் தினம், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக நெல்லை ஆதித்யா வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் ஏராளமான டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பங்கெடுத்துள்ளார்கள். ஆசிரியர்கள் என்பது இந்த நாட்டின் எதிர்கால சிற்பிகள். அவர்கள் இல்லை என்றால் வருங்கால சமுதாயம் கிடையாது. ஆகவே தான் ஆசிரியர் பணி அறப்பணி, அதில் உன்னை அர்ப்பணி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த பணியில் ஈடுபட்ட ஆசிரியர் பெருமக்கள் தியாகசீலர்களாக அவர்கள் நேரம் முழுமையாக எதிர்காலத்தில் வளரக்கூடிய சின்னம் குழந்தைகளை பெரிய ஒரு அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக மகத்தான பணியில் இருக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் உருவமாற்றி கொள்ளக்கூடிய தகுதியை படைக்க வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்று நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக விழா எடுத்து அவர்களை எல்லாம் பரிசுகள் கொடுத்து கௌரவித்திருக்கிறோம். ஆகவே இன்று ஆசிரியர் தினம் என்பதால் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஆதித்யா வித்யா நிகேதன் பள்ளியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவன்பால் எங்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கிறோம். உங்கள் பணி மகத்தானது, உங்களுடைய பணி என்றென்றும் எங்களுக்கு தேவையானது என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஆசிரியர் தினம் September 5 சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆசிரியர் பணியை அறப்பணி, உன்னை அதற்கே அர்ப்பணி என்கிற முறையில், ஆசிரியர் என்பது ஏணி தோணி அண்ணாவி நார்த்தங்கா என்று சொல்வார்கள். ஏணி ஒருவர் ஏற்றிவிடும், தோணி இக்கரையில் உள்ளவரை அக்கறையில் சேர்த்துவிடும். அதே போல் நார்த்தங்காய் சாப்பிட்ட உணவை செரிக்க செய்யும். அதுபோல் ஆசிரியர் பெருமக்கள் மற்றவருடைய வாழ்க்கை உயர்வுக்கு ஒரு கலங்கரை விளக்காக, ஒளி விளக்காக திகழ்கிற ஆசிரியர் பெருமக்கள். ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களை ஏற்றிவிட்டவர்களாக ஒரு ஆசிரியர் இருப்பார். அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு நாம் என்றைக்கும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரிய வாழ்க்கை என்பது ஒரு உயர்ந்த ஒரு தியாக வாழ்க்கை. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை காமிக்க, பிதா ஆசிரியரை காமிக்க, ஆசிரியர் தெய்வத்தை காமிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் தினம் இன்றைக்கு நான் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களும், இன்றைக்கு பணியாற்றுகிற ஆசிரியர்கள், பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியருடைய வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
கணபதி சுப்பிரமணியன் அவர்களே, முதல்வர் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பு பங்கேற்பு செய்திருக்கும் எனது ஆசான் நல்லாசிரியர் வி குசலோபாண்டியன் அவர்களே, அருமையான என் ஆசிரிய பெருமக்களே, என்னுடைய பள்ளியினுடைய ஊழியர்களே, வணக்கம். இது ஒரு அருமையான திருநாள். ஆசிரியர் தினம் என்பது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தாய் தகப்பனை எப்படி மறக்க முடியாதோ, அதே போன்று ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் ஒருவர் இருந்தால் அது ஆசிரியர். அந்த ஆசிரியர்களுடைய அறப்பணியால் தான் நாம் இப்பொழுது நாம் மனிதராக இருக்கின்றோம். ஆக இந்த ஆசிரியர் பணி என்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு பாதிப்பையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால தான் அந்த காலத்திலே சொன்னார்கள், ஆசிரியர் பணி அறப்பணி, அதில் நீ உன்னை அர்ப்பணி என்று. உங்கள் வாழ்க்கை தியாக வாழ்க்கை, நீங்கள் தான் எதிர்கால இந்தியா, நீங்கள் தான் நவ பாரதம். ஆகவே தான் நமது பள்ளிக்கூடங்களிலே குழந்தைகள் உங்கள் கையிலே ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு களிமண் போது அதை நீங்கள் வடிவமைப்பதில் தான் அது அந்த சிறையாகவும் நல்ல ஒரு பொருளாகவும் மாறப்போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு திறனை உங்களிடம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதமான ஒரு பணியை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். அந்த தினத்தை கொண்டாடுகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த காலத்தில் எல்லோரும் வெளிநாடுகளில் சென்றுதான் உயர்ந்த படிப்பை பெற்றார்கள். ஆனால் இவர் உள்நாட்டிலே உயர்ந்த படிப்பை பெற்று வெளிநாட்டு மாணவர்களுக்கு எனக்கு படித்துக் கொடுங்கள், உங்களுக்கு படித்துக் கொடுங்கள் என்று வெளிநாட்டவர்கள் வந்து இவரிடம் மாணவர்களாக இருந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். அப்படிப்பட்ட ஒருவரை இந்த அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம்.